ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி கேமிங் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கோர் மேட்ச் கேம் பிளே தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோ கோபாப்பாக்கு முன்னாடி இந்த க்ளைம் கிளைம்ரைஸ் பண்ணி போயிடலாம் இந்த ஈவெண்ட்டு நான் இவ்வளோக்கு கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தேன் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் பிரான்ஞ்ச் மெடல் போய் ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது செமையான ஈவெண்ட் பாருங்கள் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு ஓகே இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிரலாம் இப்போது புதுசாக வந்திருக்கிற ஈவெண்ட்டோட ட்ரெஸ் இதுதான் இது எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இப்போது மேட்ச்க்குள்ளே போயிடலாம் ஏன்னா இந்த கேம் பிளே வந்து எதுக்கு போடுறேன்னா நான் வந்து இந்த ஈவெண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் போடுறேன் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு வெயிட் பண்ணலாம் எஸ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓ ஸ்டார்டிங் அவங்களுக்கு போயிருக்கு பாருங்க ட்ரெஸ் சூப்பராகவே இருக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியல திடீர்னு நம்ம பிளேயர் எதுக்கு அவங்களுக்கு இப்படி பாஸ் பண்ணு தெரியல ஆனா இது ஒரு காமெடி தான் இப்போ பால் அவங்கள்ட்ட தான் இருக்கு ஓ நல்ல டாக் பண்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் ட்ராக் பண்ணிட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இது மொக்க பிளேயராக இருந்தால் திடீர்னு ஒரு ப்ரோ பிளேயர் வந்துடுறாங்க இப்போ இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு நான் சும்மா இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஈவெண்ட் ஜெயிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அடுத்த ஈவெண்ட் சேலஞ்ச் ஈவெண்ட் ரொம்ப இருக்குது அந்த ஈவெண்ட் எல்லாேருமே ஆடுங்க ஐ திங்க் ஜெம் கட்டுற மாதிரி தவிர்ப்பு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லீக் இவெண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஜெம் கட்டுறது தான் வரும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக தெரில பார்க்கலாம் சேலஞ்சு மாதிரி போட்டிருக்கு அப்போ சேலஞ்சுனா ஜெம் கட்டுற ஈவெண்ட் தான் இப்போ எங்கேயும் சான்ஸ் இல்லை அதனால தான் அடிச்சிட்டேன் இப்போ எதுக்கு நமக்கு கார்னர் கிடைச்சதுன்னே தெரியல ஆனால் கிடைச்சிருச்சு இப்போ பாருங்க கார்னர் ஸ்பெஷலிஸ்ட் தி கோல் இந்த இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது இந்த அதனால இந்த ஈவெண்ட் வந்து நான் ஏற்காவது ஆடி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்புறம் என் நம்பரையும் தரேன் அதில் வந்து சொல்லுங்கள் ஓகே இப்போது கரெக்டாக நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் பட் நான் ட்ராக் பண்ணல ஏன்னா நான் ட்ராக் பண்ணிணா பால் என்ன விட்டு போயிடும் அதுக்குள்ளே டைமோட்டாயிருச்சு அது கரெக்டாக மாட்டியிருந்துச்சி வெளியே கரெக்டாக அடிக்க முடியுமான்னு பார்த்தேன் பட் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஆஃப் சைடு விழுந்துருச்சு அந்த பால் ஈஸியாகவே நம்மகிட்ட வந்துருச்சு அது கரெக்டாக நான் கரெக்டாக ட்ராக் பண்ணலான்னு தான் பார்த்தேன் பட் ட்ராக் பண்ணாலும் முடியாது அதுவும் கரெக்டாக பிளேயர் வேறு நல்லா மார்க் பண்ணிட்டாங்க நல்ல டிஃபெண்டர் இன்றைக்கி என்னமோ நம்ம பிளேயர்ஸ்க்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் இதோட ஒரு டைம் பார்த்தீங்க நம் எதுவுமே கொடுக்கல அவங்களே தட்டி கொடுத்தாங்க இப்போது அதே தான் கார்னர் வருமா சரி கார்னர் வரல பால் நம்மகிட்ட வந்துருச்சு ஏன்னா இந்த ஏன்னா முன்னாடி சொன்னேன்னா நம்ம பிளேயர் இப்போ கெத்த ஆடிட்டுருக்காரு நம்ம கேப்டன் ரொம்ப நாளாக மோசமாக ஆடிட்டு இருந்தாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல சமயங்கத்த ஆடுற ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் நான் மூஞ்சியை மாற்றதுலேருந்தான் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு தெரிஞ்சிருந்தால் முதல்லேயே மூஞ்சியை மாற்றிருப்பேன் அதுவும் ஒரு மூஞ்சியை மாற்றினா ஒரு வாரம் தான் அவன் ஒழுங்காடுறாரு அதனால நான் வாரம் வாரம் மூஞ்சியை மாற்றிட்டு இருக்கேன் நான் காரண்பி கோல் போகுமா போயிடுச்சு இப்போது இந்த இந்த ட்ரெஸ் உங்களுக்கு குடிச்சு தான் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்